இன்று காலை முதல் அனைத்து பஸ் உரிமையாளர்களும் பிடிப்பட்ட அந்தந்த ஆர்டி அலுவலகங்களில் சென்று வண்டியை விடுவிக்க கேட்டிருந்தார்கள். ஆணையர் அவர்களிடமிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை என்று அவர்கள் கூறியதன் பேரில் எங்களுக்கு வந்து எல்லா ஆம்னி பேருந்து உரிமையாளரும் எங்களை அழைத்து இந்த விஷயமாக சொன்னார்கள். 3-4 அதிகாரியை பார்ப்பதற்கு இங்கே வந்திருந்தோம். அவரை பார்த்து சந்தித்து பேசினோம். அவர் பல்வேறு விதிமீறல்கள்லாம் உள்ள வண்டிகள்லாம் சொன்னாரு. அந்த விதிமீறலுக்கு என்ன ஃபைனோ அதை கட்டிடுறோம். விதிமீறல் இல்லாத மீதி வண்டிகள் பூரா நிறைய வண்டிகள் இருக்கு. அந்த வண்டிகளை பூரா வந்து எனக்கு உடனே ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க ஆணை பிறப்பிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமான்னு சொல்லி இப்ப என்னுடைய முன்னாடியே அவர் வாட்ஸ்அப்ல வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்து உள்ளார்கள். அதனால வந்து வண்டியை வந்து வாகனத்தை விடுவிப்பதற்கு நல்ல முறைகள் தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை முதல் இன்றைக்கு டைம் ஆனிச்சுன்னா நாளை காலையில வந்து அதனுடைய ப்ரொசீஜரா அந்த வண்டிகளுக்கு கொடுத்துற டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வண்டியை வெளியே அனுப்பிச்சிருன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. வரி கட்டாத வண்டிகளுக்கு வரியை வசூல் பண்ணி சொல்லிட்டோம். அது அவங்களுக்கு தான் தெரியும், அதிகாரிகளுக்கு தான் தெரியும். வரி கட்டாத வண்டி ரொம்ப கம்மி தான். வரி கட்டிய வண்டி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால விதிமுறை மூறல்ங்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஹாரன் வந்து இதா இருக்கு. 2 டிக்கெட்டை வந்து ஏத்திட்டு வந்தாங்க, 3 டிக்கெட்ல வந்தாங்க, இங்கிருந்து வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க, சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதுதான் விதிமுறை மூறல். இது விதிமீறல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நம்ம வந்து சொல்லி பேசிக்கிட்டே போலாம். விதிமீறல்ங்கிறது அவங்க சிறப்புல விதிமீறல் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி வந்து மீடியால நம்ம சொன்னோம்னா அது ஒரு பிரச்சனையாகும். எங்களுக்கு வந்து சும்மா வண்டி ஓடுறது விதிமீறல் இல்ல. பிடிச்ச வண்டிகளுக்கு இப்ப வண்டியை பிடிச்சிட்டாங்க, அவங்க சிறப்புல ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. நாங்க அதை ஒத்துக்கிட்டு நாங்க போய்தான் தொழில் பண்ண 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான். அதனால வந்து என்ன விதிமீறல் சொல்றாங்களோ அந்த கட்டணத்தை நாங்க வந்து செலுத்தி விட்டு வாகனத்தை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால எங்க வாகனத்தை விடுவிக்க உத்தரவிட்ட அதிகாரிகளுக்கு எங்க மனமார்ந்த கூட்டமைப்பு சார்பாக, தென்மாநில கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கட்டண நிர்ணயம் மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க அதே கேட்டுக்கணும். கட்டணம் வந்து நாங்க கரெக்டான கட்டணம் தான் போட்டிருந்தோம். கட்டண விதிமுறைகள்ன்ற மாதிரி எந்த இதுல எங்களுக்கு இல்ல, அதை கேட்டிருக்கோம். அது நாங்க ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அவங்க நிர்ணயிச்சு கொடுத்தா நல்லது, நிர்ணயிச்சு கொடுக்கலனால நாங்களே வந்து பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் நாங்க ஏற்கனவே கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம். அதே கட்டணத்தில் நாங்க வந்து பண்ணோம். ஆமா, அது 2 மாத காலக்கெடு கொடுத்துருக்காங்க. நாங்க உடனே பெர்மிட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த சம்பந்தப்பட்ட வண்டிகள் ஓனர்கள்லாம் வந்து பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நாளிலிருந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடனடியாக அவங்க பெர்மிட் கொடுத்தாங்க. நாங்கள் 2 மாதத்தில் மாட்டிக்கொள்வோம். 120 பேருந்துகளில் வந்து ஒரு சில வண்டிகள் குறைகள் இருக்கிற மாதிரி அவர்கள் சுட்டி கேட்டிருக்கிறார்கள். அந்த குறைகளை வந்து அந்த ஓனர்கள் வந்து அதுக்குண்டான டாக்குமெண்ட்களை போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 வாகனத்துக்கு விடுவிக்கிறாங்க. ஆமா ஆமா, தமிழ்நாடு பண்டிகை காலம் வரைக்கும். நீங்க பத்திரிகாரங்க தான் வந்து நீங்க வந்து விதிமீறல் சொல்லி எங்களை சொல்றீங்க. எங்களை வந்து தொழில வந்து நாங்களும் ஒரு தொழிலாளி, நாங்களாம் எல்லாருமே வந்து சாதாரண ஆளுகள் தான் வந்து இல்ல. அவங்களை பிடிச்சா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆம்னி பேருந்தை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் எந்தவித கெட்ட பேர் வராமல் நாங்கள் தொழில் செய்வதை விரும்புகிறோம். அதன்படி எங்கள் தொழிலுக்கு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு தொகை செலவாகும் அதை கணக்கிட்டு நாங்கள் வந்து ரேட் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அந்த ரேட்டுக்கு மேலே நாங்கள் கூட யாரும் வாங்கக்கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அரசாங்கம் எங்கள் சங்கத்தை மீறி செயல்படும் வாகனங்களை சிறைப்பிடித்தால் அதுக்கு எங்களுக்கும் பொறுப்பல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.